எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் என்னென்னா டேரக்ட் ஸ்ட்ரைக் தான் விளையாட போகிறோம். த்ரீ வர்சஸ் த்ரீ. இந்த வாட்டி நான் சூஸ் பண்ணியது வந்து என்ன யூனிட்னா ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து டெரெண்டாக சூஸ் பண்ணேன், பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரோட்டாஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். கேம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் முடிஞ்சளவு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் என்னாச்சுன்னா ஜியோ லாட் தான் வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்மளுக்கு கனெக்ட் தான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்க. பட் கனெக்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து எதுவுமே ஆகாது, எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. பட் என்னென்னா நம்ம டீமில் ஒருத்தர் சும்மா தான் இருக்கிறாரு, இன்னும் எதுவுமே வரல. ஆப்போனன்ட் டீமில் அவர் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கு நம்ம வைக்க வேண்டியது வந்து 125. இதான் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னோடய யூனிட் போய் அட்டாக் பண்ண போகுது. என் யூனிட் இப்போ வந்து பேசிக்காக ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பேசிக் அட்டாக் தான் பண்ண போகுது. அதனால் வந்து இது அவ்வளோவா பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இந்த மேட்ச் இருக்காது. பட் ஓரளவு கரெக்டாக கண்ணா என்ன பண்ணாரு, கண்ணா எனக்கு ஈஸியாக போட்டு அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்து எடுத்தவொடனே அவர் ஏர் டிஃபென்ஸா. இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் நல்லா இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு பார்த்தா அவ்வளோ மோசமான அட்டாக்கிங்லாம் பண்ணது, நல்லா பக்கா அட்டாக்கிங் அது. நம்ம அது தேவைப்படுவது மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு அதோட தேவை எதுவுமே வரல. நம்ம இப்போதைக்கு ஒரு பேசிக் நார்மல் யூனிட் வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் நம்ம தேவைப்படும் போது வந்து அதை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேஸுக்கு போவோம். ஆச்சா, ஒருத்தர் ஸ்கேன் பண்ணினே இருக்கான் என்ன அட்டாக் பண்ணுற போதுன்னு. ஓகே, அச்சு திம்சம் பண்ணிட்டு வந்துனே இருக்கிறானுங்கப்பா. ஓகே, ஓரளவு அட்டாக் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ மோசமான அட்டாக்கெல்லாம் சொல்ல முடியாது. பேஸுக்கு வருவோம், ஒன்று கொடுத்து ஃபஸ்ட்டு ஜியோலாட்டை முடிச்சிடலாம். அதுக்கடுத்து வந்து மீதி இருக்குது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், யூ நீட் சம் ஜியோலாட். ஓகே, நீட் சம் ஜியோலாட். ஓகே, ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்மளுக்கு வந்து ஜியோலாட் தேவைப்படுது, அதனால் வந்து ஏன்னா ஒவ்வொரு போர்ஷன்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு இது நான் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணால் எனிமி யூனிட்ட கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீ தெரிஞ்சு பார்த்தா ஓகே. ஆக்சுவலாக அவன் ரேவன் அவரை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ரேவன் அழிக்கிறதுக்காக அடுத்து நம்ம உருவாக்க வேண்டியது வந்து என்னென்னா ஓகே. ஃபஸ்ட்டு யூஸ்வலி லாஸ்ட் தி கேம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கேமை பொறுத்தவரை தான் ஃபஸ்ட்டு கெனனை லூஸ் பண்ணால் மட்டும் நம்ம கேம் தோத்துருவோம்னு சொல்லுவாங்க. I'm here in the shadows.
அதே சமயம் அப்கிரேடை கொஞ்சம் பண்ணிவிடுவோம். அப்கிரேட் இல்லை, நம்ம தெரிஞ்சு பார்த்தா நம்மகிட்ட எந்த ஒரு இது விட்டோம். ஆஹா அடிச்சு சாவிச்சாங்களா, பேட் லக். ஓகே ஆஹா, நம்மள ஏதாவது சாட்டிங்ல திட்டுறானுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே ஓரளவுக்கு இந்த வாட்டி கண்ட்ரோல் பண்ணி வரேன், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. ஆவி கேம் விட்டு லிஃப்ட் ஆயிட்டானா, ஆசனமாக போனவன் ஏன்டா அந்தமாரி பண்ணுறானுனே தெரில. நம்ம தோற்று போனாலே இவங்க என்ன தான் நடக்குதோ தெரிலப்பா. ஓரளவுக்கு ஓகே, கேஸ் ஸ்டேஷன் அவரை பில்ட் பண்ண வர அதான் முடிச்சிட்டானுடா. அவன் சும்மா அலையிறான்ப்பா, நீ தெரிஞ்சு பார்த்தா. கேமில் தான் இருக்கான் பட் ஆனால் அவன் ப்ளே பண்ணல எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. அதுதான் வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடுச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு. ஓகே மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.